அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்னவென்றால், ஜமாத்து சம்பந்தமாக, அதாவது ஜமாத்து சம்பந்தமாக 3 நாள் போகிறது, 40 நாள் போகிறது, இப்படி வருட சில்லாக்கள் போகிறது, இப்படியான விஷயங்கள்லாம் வந்து மார்க்கத்தை படிக்கிறது தானே, அது என்ன பிரச்சனை அப்படின்றதுக்கான ஒரு ஹதீஸையும் பேச்சு கேட்குறாரு. என்ன ஹதீஸ் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாட்கள் கொஞ்சம் இளைஞர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படின்னு வரக்கூடிய செய்தி, புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியை வச்சு அப்போ அதுக்கு இதுக்கு தொடர்பாக தானே இருக்குது, அப்போ ஏன் நம்ம இதை மறுக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். உண்மையிலே வந்து ஜமாத்து சம்பந்தமாக குர்ஆன் விஷயங்களை படிக்கிறதுக்காக ஒருவர் விலைக்கிளம்பி மார்க்கத்தை படிக்கிறதுக்காக மக்களுக்கு மத்தியில் எத்தி வைக்கிறதுக்காக போகிறோங்கிறத வந்து நம்ம யாருமே தடுக்கலை. எதை அங்கே நம்ம பிள்ளைன்னு சொல்கிறோம்னு சொன்னால், அதாவது 6 நம்பர்னு ஒரு உசூலை ஒரு அடிப்படையை உருவாக்கிட்டு அப்படியான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு, அதே போல் வந்து 3 நாள் போகிறது தான் மார்க்கம், அப்படி அந்த மார்க்கமாக செய்கிறது தான் பிள்ளை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் என்ன செய்யணும், நம்மளே காட்டித்தரணும். காட்டித்தராத ஏராளமான விஷயங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், செய்கிறார்கள். இதைத்தான் நம்ம பிள்ளைங்கிறோமே தவிர, இப்படி ஜமாத்தாக ஒன்றிணைந்து மக்களை அழைக்கிறங்கிறது பிள்ளைன்னு நம்ம சொல்லலை. அந்த அடிப்படையில் தான் நம்ம சில விடயங்கள் நம்ம என்ன செய்யறோம், புல்லண்டு கருதுறமே தவிர வேறு முற்றுமுழுதாக அது புல்லண்டு நம்ம என்ன செய்யலை, சொல்லலை. அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது, உதாரணமாக தொழுகைக்கு அழைக்கிறங்கிறது நல்ல விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் திருமறையில் என்ன சொன்னான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ருஜத்தில் இன்னாஸ் தாமருன பில் மாரூஃப் வதன்ஹவுன் அனில் முன்கர், நன்மையை அவர்கள் தீமையை தடுவார்கள், அவர்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே சிறந்த சமுதாயத்தினுடைய அழகு என்ன, நன்மையை மாத்திரமே ஏவுறதில்லை, தீமையை தடுக்கணும். அப்போ நன்மையை ஏவுறது மாத்திரமே அவருடைய பணியாகத்தான் நம்ம காண்றோம். தீமையை தடுக்கிற ஒரு பணியில் நிறைய ஏராளமான விஷயங்கள் நம்ம சுட்டி காட்டலாம். இதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், பிள்ளைன்னு சொல்கிற மாதிரியே. பொதுவாக நான் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சு கொள்கிறேன்னா, குர்ஆனை ஹதீஸ் சொல்லக்கூடிய அது எந்த அமைப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அமைப்புகளெல்லாம் நாம் ஏற்படுத்தினது. குர்ஆனை ஹதீஸையும் சொல்லணும், குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முரண்படாத வகையில் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய அமல்களை செய்து கொள்ளணுமே தவிர, குர்ஆன் ஹதீஸில் முரண்படுமாக இருந்தால் அது யாராக இருந்தாலும் எப்படி செய்தாலும் அது பிழை பிழை என்பதை இந்த இடத்துல உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிக் கொள்ளணும். இதில் சம்மந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்குறப்ப நம்ம என்ன செய்யலாம், பதிலளிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.